வெள்ளை உருவங்க கொள்ளை கொள்ளும் ஒரு பார்வை, கற்றவர்களும் கவனித்து கேட்கும் ஒரு பேச்சு, அலை போன்ற தமிழ் ஓசையோட சொந்தக்காரருங்க அவரு. அவர் ஒரு சிந்தனையாளர், ஒரு திருச்சபையின் வழிகாட்டி. இப்படிப்பட்ட அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் இட்ஸ் எ ஹிடன் சாக்ரிஃபைஸ். இப்போவே என்னால் எல்லாத்தையும் சொல்ல முடியாதுங்க. ஹலோ பீப்புள், நான் தான் உங்களோட பிரின்சஸ் பீட்டி. வெல்கம் டு லைஃப் சேஞ்சிங் டாக்ஸ். டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 1909 இங்கிலாந்துல ஒரு அழகான ஆண் பிள்ளை ஒன்று பிறக்குதுங்க. இந்த பிள்ளை நன்றாக வளர்க்கப்பட்டு ஒரு வாலிப பருவம் அடைந்ததுக்கு அப்புறம் இறைவனை பற்றினம் இந்த உலக ஜனங்களுக்கு சொல்லணும், ஏசப்பாவிடம் நெருங்கி பழகணும் அப்படின்ற ஆசை இவரோட மனதுல யாரும் எடுக்க முடியாத அளவுக்கு இருந்ததுனால இவர் இறையியல் படிப்பை படிக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள் காலேஜ் படிக்க முற்படுறாருங்க. அதனோட விளைவாக இவர் வந்து ஒரு கிறிஸ்தவ இயக்கத்துல போய் இணையறாருங்க. 1936 இவரோட இளம் மனைவியான ஹெலன் அப்படின்றவங்களை கூட்டிக்கிட்டு இந்தியா வந்து அடையறாருங்க. இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு வந்த இவர் இயேசுவை பற்றி சொல்லணும் அப்படின்ற ஒரே விஷயத்தினால தமிழை எப்படியாவது கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கொண்டு தமிழர்களை விட அழகாக தமிழ் பேசினாருங்க இவரு. 1947 மதுரையில பேராயராக பொறுப்பேற்கிறாரு. 1965 சென்னையிலும் பேராயராக பொறுப்பேற்கிறாருங்க. இவருக்கு பதவி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து இவருக்கு கீழே இருக்கிறவங்களை வேலை வாங்கி மேற்பார்வை இடுகிறவரா மட்டும் இல்லாம இவரு கீழே இறங்கி இவர் எந்த மக்களுக்காக இந்தியாவுக்கு வந்தாரோ அந்த மக்களோட இணைந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை அறிந்து கொண்டு அவங்களோட இணைந்து அவங்களுக்கு எப்படி இயேசுவை பற்றி சொல்லணுமோ அந்த மாதிரி இயேசுவை பற்றி சொல்லி ஜனங்களோட ஜனங்களா மிங்கிளாகி இவர் ஆண்டவரை பற்றின சுவிசேஷத்தை அந்த ஜனங்களோட இருதயத்திற்கு அனுப்புறாருங்க. வறட்சியினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களோட வாழ்க்கையும் இவர் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காம அந்த மக்களிடத்துல சென்று அவங்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட பிரச்சனைகளை போக்க முயற்சி செஞ்சு அந்த பிரச்சனைகளை போக்க முயற்சி செய்கிற அந்த வேளையில இயேசுவை பற்றியும் அந்த ஜனங்களுக்கு சொல்றாருங்க. தாழ்த்தப்பட்ட மக்களோட காவலனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஜாதி ஏற்ற தாழ்வுகள் உள்ள மக்களிடையே அதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பாடுபடுறாருங்க. நீதிக்கு குரல் கொடுக்கிறவரா இவர் விளங்குறார். தென்னிந்திய திருச்சபைய புகழுக்கு உச்சியில உயர்த்தியதற்கு இவர் ஒரு மெயின் காரணமா இருக்கிறாருங்க. இவரோட வாழ்க்கை முழுவதும் மனிதநேயத்தை மனிதனுக்கு கற்பிக்கிறவரா வாழ்ந்த இவரு 30 ஜனவரி 1998 லண்டன்ல நித்திரை அடைகிறாருங்க. இவரோட வாழ்க்கையில கூட அவரோட வாழ்க்கையில அவர் வாழ்ந்த எல்லா நாட்கள்லயுமே இயேசுவை பற்றி ஜனங்களுக்கு எப்படி சொல்றது, எந்த சமயத்துல இயேசுவை பற்றி சொன்னா அந்த ஜனங்களோட சூழ்நிலைமைகள் மாறும் அப்படின்னு அவரோட இருதயத்துல ஒவ்வொரு நாளும் எண்ணி 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 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை அந்த ஜனங்களோட இருதயத்துல ஜாக்கிரதையாய் போதித்த ஒருத்தர் தாங்க இவரு. இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில கூட நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் இருக்குதுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நோட்டு பேனா எடுத்து ஆண்டவர் நமக்கு என்ன நன்மை செய்தார் அப்படின்னு சொல்லி நினைவு வைத்து எழுதணும் அப்படின்னு சொன்னா எழுத புத்தகங்கள் இல்லாம போய்விடுங்க. பேனாவோட மை கூட தீர்ந்து போய் பேனா பற்றாக்குறை கூட வந்துவிடும். அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில அத்தனை நன்மைகளை செய்திருக்கிறாரு. இன்றைக்கு வரைக்கும் ஜீவனோடு இருப்பதே ஒரு நன்மைங்க. தினம் தினம் ஒவ்வொரு நாளும் படுக்கையில இருந்து கண் விழித்து இன்றைக்கு எழுந்து நல்லா பேசி நல்லா நடந்து நல்லா உலாவி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா தேவனோட கிருபங்க. ஒவ்வொரு நாளும் தேவன் இருக்கிறதுனால மட்டுமே புழைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத மறந்து போயிடாதீங்க. நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு காரணம் தேவையில்ல, சும்மாவே நன்றி சொல்ல ஆண்டவரே நன்றிப்பா. எதுக்கு நன்றி சொல்றீங்க ஆண்டவருக்குன்னா அவர் எனக்கு எத்தனையோ நன்மை செஞ்சிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அதுக்கெல்லாம் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலை. அதனால ஆண்டவருக்கு நான் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுவேன். இன்னைக்கு என் ஹார்ட் ஒழுங்காக ஒர்க் ஆகுது ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். இன்னைக்கு நான் நல்லா மூச்சு விடுறேன்னா என் தேவனுக்கு நன்றி சொல்லுவேன். இப்படி நான் பேசி கொண்டிருக்கிறேன் என் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுவேன். என் கை கால்களை நல்லா அசைத்து கொண்டிருக்கிறேன் என் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுவேன். இன்றைக்கும் எனக்குள்ள இருந்து ஒரு உயிர் துடித்து கொண்டு இருக்கிறது, எனக்குள்ள இன்றைக்கும் ஜீவன் இருக்கிறது அப்படின்னா அதுக்கு என் தேவனுக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் இல்லாம இன்னைக்கு சரீரத்தில் அநேக குறைபாடுகளோட மருத்துவமனைகளில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்க, என் தேவன மருத்துவமனையோட வாசலுக்கு கூட போக விடாம ஒவ்வொரு நாளும் சரீரத்தில் 1000 பலவீனங்கள் இருந்தாலும் நல்லா நடமாட வச்சிருக்கிறார்ல, அதுக்கு என் 2 கரங்களை மேலே உயர்த்தி என் சிரம் தாழ்த்தி அவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். அவருக்கு நன்றி சொல்லிடுற ஆயுசு நாட்கள் 10 அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. ஆனா இன்றைக்கு அநேகம் பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதை தாண்டி ஆண்டவரை பத்தி இந்த உலக ஜனங்களுக்கு அறிவிக்கணுங்க. உங்களோட சூழ்நிலைமைகளை கடந்து போறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த உலக
உலகத்துல இன்னைக்கு நம்மளோட சூழ்நிலைமைகளை விட மோசமான சூழ்நிலைமைகளை நடந்து போறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உங்களை ஆண்டவர் உயிருள்ள சாட்சியா வச்சிருக்கிறார்ல, உங்களை ஆண்டவர் ஜீவனோடு வச்சிருக்கிறார்ல, உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்காத வியாதிகளா, உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்காத கஷ்டங்களா, உங்க வாழ்க்கையில நீங்க அண்டர்கோ பண்ணாத சூழ்நிலைமைகளா, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பலவீனங்கள், திரும்பி பார்த்து அதிர்ந்து நிற்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களையும் கடந்து வந்திருக்கிற நீங்க ஆண்டவரை பற்றி யாராவது கிட்ட சொல்லணும் அப்படின்னா நீங்க முன்னாடி போய் ஆண்டவரை பத்தி சொல்லணும். நான் சொல்றேங்க தேவனை பத்தி, உங்களுக்கு எதுல வேணும் ஆண்டவரை பத்தி எந்த விஷயத்துல சொல்லணும், வியாதியை மாற்றுகிறதுல தேவனை பத்தி சொல்லணுமா, ஒரு சூழ்நிலைமைகளை தலைகீழாக மாற்றுகிறதுல இயேசுவை பத்தி சொல்லணுமா, எதுல இயேசுவை பற்றி சொல்லணும், இயேசுவை பற்றி சொல்லணும்னா சொல்லி கொண்டே இருப்பேன், என் தேவன் அவ்வளவு நல்லவர், ருசித்து பாருங்களேன் கத்தர் உங்களோட வாழ்க்கையில நல்லவரா இருப்பாருங்க, என்னோட வாழ்க்கையில எந்திரிக்கவே முடியாத சூழ்நிலைமைகள் எத்தனையோ இருந்து கூட அப்பா எனக்கு இன்னைக்கு ஜீவனை தாங்க ஆண்டவரே, எனக்கு நிறைவேற்ற வேண்டிய கடன்கள் கடமைகள் இத்தனை இருக்கிற தேசப்பா அப்படின்னு சொல்லும் போது ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம அந்த நிமிஷமே என் பக்கத்துல வந்து இறங்கி என்னை தொட்டு சுகமாக்கி ரட்சித்தனை எழுப்பி உட்கார வைத்து நடக்க வைத்து நிற்க வைத்து நான் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் அவர் எனக்குள்ள வந்து செய்து என்னை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிற அந்த கிறிஸ்துவனால் நான் நின்று கொண்டிருக்கிறேன்னு சொல்லி இந்த உலக ஜனங்களுக்கு சொல்றதுக்கு நீங்க ஒரு நாள் வெக்கப்படக்கூடாதுங்க. ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில செய்த சாட்சிகள் பெருசு, அதை மூடி மறைத்து உங்களுக்குள்ளே வைப்பதற்காக ஆண்டவர் நடத்துவாருங்கள் ஒரு காரியத்தை சொன்னார்னா அதை கேட்டு அமைதியா அவரோட பலத்தை கடத்துக்குள்ள அடங்கி இருங்க. காலங்களும் சூழ்நிலைமைகளும் மனிதர்களும் கூட நம்மளை விட்டு கடந்து போய் மாறி போய் விலகி போய் மறந்து போய் விட்டு போய் உதறி போய் விடலாம், ஆனா என் தேவன் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார், உங்களை ஒரு நாள் விட மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். உலக மனிதர்கள் நம்மளோட அன்பு விலைக்கு விற்று போடலாம், ஆனா நம்மளோட தேவன் அப்படி கிடையாது. கிரயம் கொடுத்து நம்மளை மீட்கிற தேவன் ஆராதிக்கிறோம். சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும் போது அவரோட பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருந்து அவரோட சமூகத்துல காரியங்களை ஒப்பு கொடுத்து அமைதியா இருங்க. என் தேவன் உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறது அந்நிய கண்கள் அல்ல, உங்களோட சொந்த கண்கள் காணும். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்து கொண்டிருந்த அந்த வாலிபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தான் லெஸ்லி நியூபிகின். அவர் ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ்ந்து ஆண்டவருக்காக மரித்து இருக்கிறாருங்க. லெஸ்லி ஆண்டவரை பத்தி இந்த உலக ஜனங்களுக்கு சொல்லிட்டாரு, நீங்க என்ன செய்ய போறீங்க? Until then, this is Princess Vidi signing off. Thank you, bye-bye. God bless.